கோல்டன் ஜூப்ளி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாபிக் வந்து பேசலாம்னு தோணுச்சு. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு, அதே மாதிரி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, போலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிவுட் படம், ஹிந்தி சினிமா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு விஷயம் சொல்லலாம்னு தோணுச்சு, என்ன அப்படின்னா வந்து ரீமேக்குங்கிற விஷயம். கட், திரும்ப ஒரு டைம் போகலாமா? என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. கோல்டன் ஜூப்ளி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா ரீமேக் அப்படிங்கக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து போலான்னு ஒரு ஹிந்தி சினிமாவில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, அதே மாதிரி வந்து வீரம் படத்தையும் வந்து இந்தியாவில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாகவே ரீமேக் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து சினிமாவில் வேணும் வேணான்னு சொல்லி ரெண்டு தரப்பும் வந்து பேசுவாங்க. எதுக்கு ஆல்ரெடி தான் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டாங்கல்ல, கட்டின வீட்டை ஏன் திரும்ப கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு நல்ல சினிமா இருக்குது, ஒரு நல்ல கதை இருக்குன்னா அதை இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு காட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தரப்பும் வந்து சொல்லுது. ரீமேக் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய பில்லா படத்தை சொல்லலாம். டான் படத்துடைய ரீமேக் தான் வந்து பில்லா. ஸோ பில்லாவையே திரும்ப வந்து பில்லான்னு திரும்ப ரீமேக்லாம் பண்ணாங்க. பாடிகார்ட்னு ஒரு படம் மலையாளத்தில் வந்துச்சு, அந்த படம் வந்து தமிழில் காவலன்னு வந்துச்சு, திரும்ப வந்து ஹிந்தியில் வந்து பாடிகார்ட்னு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு படம் வெற்றி அடையும் போது அது ரீமேக்காக மாறி அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு தருது, புது ஆடியன்ஸையும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வருது. ஒரு படத்தை வந்து சொல்கிறோம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம், திருஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மலையாள சினிமாவில் உருவாச்சு. அந்த திருஷ்யம் படத்தை தான் தமிழில் வந்து பாபநாசம்னு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதே திருஷ்யம் தெலுங்குலேயும் போச்சு, ஹிந்திலையும் போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே திருஷ்யம் படத்தை சைனீஸில், தாய்லாந்தில், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாலிவுட்லேயும் எடுக்கிறாங்க. ஒரே கதை தான், ஒரு கதை யாரோ ஒருத்தருக்கு தோணுது, அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தரமான கதையாக இருந்துச்சுன்னா உலகம் முழுக்க போகலாம், எந்த தப்பும் இல்லை. ஸோ நம்மளுடைய ஜெயம் ராஜா, இப்போ வந்து மோகன் ராஜான்னு சொல்லிட்டு பேர் மாற்றிட்டாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய வேலையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு சினிமா வந்து படத்தை எடுக்கிறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீமேக் பண்ணுறது. அப்படி தான் வந்து அவருடைய தம்பி ஜெயம் ரவியெல்லாம் வந்து கொண்டு வந்தார். இப்போ வந்து தனியோரம்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துட்டார். ஓகே, ஸோ ஒரு ரீமேக் படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஓடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சுப்பிரமணியம், உனக்கும் எனக்கும், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுச்சு இல்லைங்களா. ஸோ ரீமேக்னா கண்டிப்பாக ஓடும் அப்படிங்கிறதுக்கான கேரண்டி கிடையாது, ஆனால் நல்லா இருந்துச்சுன்னா ஓடும். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஹிந்தி சினிமாவில் தமிழில் நல்லா ஓடின படங்களை ரீமேக் பண்ணலான்னு பண்ணாங்க. என்னென்ன படம் அப்படின்னா வந்து கைதின்னு ஒரு படம். கைதிங்கிற படத்தை போலான்னு சொல்லிட்டு பேர் மாற்றி அஜய் தேவ்கான் நடித்தார். அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல பர்னிச்சர் கொண்டு போய் உடச்ச எப்படி இருக்கும், அப்படிதான் இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படம் வீரம். தம்பிங்கடா, வீரம் படத்தை வந்து சல்மான் கான் வந்து ஒரு ரீமேக் பண்ணியிருக்காரு. ஸோ கிசி கி பாய் கிசி கி ஜான் அப்படிங்கக்கூடிய பேர்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, நியாயமா பேசணுமா இல்லையா? தயவு செஞ்சு அந்த ட்ரெய்லரை பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் வீரம் படத்துக்கும் இவங்களுக்கான மேட்ச். மற்றபடி இது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எதுவுமே புரியல. இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்குறீங்க? மொத்தமாகவே பண்ணிட்டு போகலாமே, தனியாக இன்னொரு கதையாக பண்ணிட்டு போகலாமே. ஸோ கஷ்டப்பட்டு ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அதை அப்படியே வந்து பட்டிங் டிங்கரிங்லாம் பண்ணி சம்மந்தமே இல்லாத இன்னொரு படமாக எடுக்கிறதுக்கு தனியாக எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி தோணுது. பொதுவாக ரீமேக் அப்படின்னா வந்து ரஷ்ய மொழியில் ஒரு புக் ஒன்று வந்தது, அதிகாலை அமைதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்ய மொழியில் வந்து அர்த்தம் வரக்கூடிய ஒரு புக். அந்த புக்கு வந்து உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய மொழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா படமாக ஆக்குனாங்க. அந்த படத்தையே தமிழில் வந்து ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்து பேர் தான் பேராண்மை. எஸ்பி ஜனநாதன் அதை பண்ணார். ஸோ அந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்ததுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு படம் ரீமேக் ஆகுது அப்படின்னா அந்த ரீமேக் ஆகக்கூடிய அந்த தகுதி அந்த படத்துக்கு இருந்துச்சுன்னா அந்த படம் ரீமேக் ஆகும்போது உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படும். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ வீரம் படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க, தயவு செஞ்சு அந்த ட்ரெய்லரையாவது போய் பாருங்கள். ஸோ ரீமேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவையா தேவையில்லையாங்கிறது ஆடியன்ஸ்கிட்டே விட்டுடலாம், ஆனால் தயவு செஞ்சு நல்ல ஃபர்னிச்சர்லாம் உடைக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.